Panda. I got broads in Atlanta. Since you don't need a family. Credit cards in the scams. Hello guys, welcome to Team Devil Official. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வீக்லி நடத்துற ஃபன் மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஃபன் மேட்ச் பத்தினா போன வீக் நம்ம நடத்தவே கிடையாது. ஏன்னா நமக்கு ரேங்க் புஷ் பண்றோங்கற ஒரு ஸ்மால் வர்க் இருந்தது. அதனால போன வீக்ல நம்ம நடத்தவே கிடையாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வாய் நமக்கு ரோல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபன் மேட்சை பொறுத்த அளவுக்கு வேற லெவல் கம்சாயிருந்தா சொல்லியாலும் எல்லாருமே வேற லெவலில் விளாண்டுருக்காங்க. பட் டீம் அப் பண்ணிங்களா பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆள் மட்டும் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க நம்ம கண்டுக்க வேணாம். நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ள நாட் அலௌடட். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டீமை பண்ணியிருக்கீங்க, பட் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டீமை பண்ணணும் உள்ளே விளாண்டுருக்கீங்க. சரி நான் விட்டுட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு விட்டுட்டேன். பட் அவங்ககிட்ட வான் பண்ணி தான் விட்டேன், ஏன்னா டீமை பண்ணாதீங்க, நிறைய பேர் டீமை பண்ணி விளாண்டு இது பண்ண கஷ்டப்படுறாங்கன்னா ரெண்டு பேர் வந்து அடிக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது, அடுத்த டைம் அவங்களும் உங்களை மாதிரியே பண்ண நினைப்பாங்க. அதனால் நீங்களும் டீமை பண்ணாமல் என்ஜாய் பண்ணி விளாடுங்க, நல்லா லாஸ்ட் ஜோன் வரைக்கும் அலைவ் எடுத்துகிட்டு வந்து ஒரு டோர்னமெண்ட் மாதிரி விளாண்டு கற்றுக்கங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் டீமை பண்ணணும் நமக்கே கொஞ்சம் வெறுப்பு தான் ஆகுது. சரி ஓகே ரைட், இப்போ நம்ம கேம் பிளேயை பார்த்துருவோம். நம்ம ஃபன் மேட்ச்சில் எப்படி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வேறு லெவல் காமிச்சிருக்காங்கன்னு பற்றி பார்த்துருவோம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம பார்த்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் 25 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த வீடியோவில் 25 சப்ஸ்கிரைபர்ஸ் வருமா வராதா அப்படிங்கிறத நம்ம நாளைக்குள்ளே பார்த்துருவோம். ஓகேவா ரைட், இப்போ வாங்க கேம் குள்ளே போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க பிளேஸில் இறங்கி வேறு லெவலில் ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ தான் பிகினிங், எல்லாரும் உள்ளே இறங்கி வேறு லெவலில் காமிச்சிட்டு இருக்காங்க. பட் உள்ளே இறங்கணுன்னா ஆடுங்கிற கில்லு வருது, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ டிஜி ரிஷிங்கிறவர் பார்த்தீங்கன்னா பிளான்டேஷனில் இருக்காப்புல ஒரு கன்னு கூட கையில் இல்லாமல் ஓடிட்டுருக்காரு. பிரவீன்கிறவர் பார்த்தீங்கன்னா கிளாக் டவரில் இருக்காப்புல. யார் பாது சந்தீப்புங்கிறவர் பார்த்தீங்கன்னா அடரா அதுக்குள்ளே உள்ளு போயிட்டு போயிட்டாங்க. அவர் பாரு வேறு லெவல், இங்கே பாருங்கள் பாலாங்கிறவர் கில்லு போட்டார் போல், ஒரு கில் எடுத்துகிட்டு வேறு லெவலில் முன்னாடி போயிட்டுருக்காப்புல. நாங்கள் கூட க்ளோவால் தான் போட வரேன் நினச்சேன், ஃப்ளாஷ் பாம்பு தூக்கி அடிக்கிறாப்புல. சரி வேறு லெவலு, இங்கே எனிமி இருப்பானோ இல்லையா தெரியுது. இவர் பார்த்தீங்கன்னா எதாவது எனிமி பார்த்துட்டாரா இல்லை என்ன பண்ணுறாருன்னு தெரியல. ரிம்னாம்லாம் ஒரு கன்னை எடுக்காமல் நின்றுட்டுருக்காப்புல. யூஎம்பி வேறு பக்கத்தில் கலந்து எடுத்துக்கிட்டாப்புல. ஓகே ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க பிளேஸில் இறங்கி கரெக்டாக லூட்டு கூட கிடைக்காம கன்னு ஃபைட் எடுத்துட்டாங்க. ஏன்னா பக்கத்தில் எல்லாம் எனிமி இருந்தால் படக்குன்னு அவனை முடிச்சுட்டோம்னா நமக்கு வேறு லெவலில் லூட்டு கிடச்சிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வேறு லெவலில் அடிச்சுக்கிறாங்க. அலைவ் பார்த்தீங்கன்னா 43 இருக்குது. தலைவர் வேறு அப்படியே கம்மு நின்றுட்டாப்புல. சக்திங்கிறவர் பார்த்தீங்கன்னா பீக்கோட எண்டிங்கில் இருக்காப்புல, எண்டிங்னா கீழ் சைடு. ஒவ்வொரு பேரை படிக்க முடியல, ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாஸ்ட்டாக மாற்றிட்டே போயிட்டாங்க. ஏன்னா எல்லாத்தையும் காமிக்கணுங்கிறதுக்கோசரம். ஓகே ரைட், அவர் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி டாப்பில் படுத்திருக்காப்புல. இவர் ஃபேக்ட்ரி கீழே இருக்காப்புல. ப்ளூ எஃப்டிங்கிறவர் பார்த்தீங்கன்னா பீக்கில் இருக்காப்புல. இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய டீம்ன்ற வேற ஸ்குவாட் மேட்ச் ஞாபகம் வந்துருச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பீக்கோட சரௌண்டிங்கில் தான் இருக்காங்க. பீக் அண்டு கட்டாட்டும் எங்கிட்டு பார்த்தீங்கன்னா போச்சுனாக்க அந்த லைனில் தான் எல்லாருமே இருக்காங்க. பட் எப்பப்போ ஃபைட் எடுக்க போகிறாங்கன்னு எனக்கே தெரியல. இவர் பார்த்தீங்கன்னா க்ளோவால் முட்டை போட்டுட்டு கிடக்குது. அடடா க்ளோவால் முட்டை போடுதுன்னுன்னா பென்குயின் முட்டை போட விட்டுட்டு கம்மன் உட்காந்துக்கிட்டாப்புல வேறு லெவலில். இவர் பார்த்தீங்கன்னா அடே எங்கள் அப்பா ஜோனே இங்கே இருக்காது, இங்கே வந்து உட்காந்துருக்காப்புல பிகில்ங்கிறவர் வேறு லெவலு. பட் ஒரு P90 எடுத்து சாட்ரு வச்சுட்டு உட்காந்துருக்காப்புல. இவர் பார்த்தீங்கன்னா அப்சர்வேட்டரியில் லூட்டு வேறு லெவலு போடு, வேறு லாட்டி போடு, வேறு லெவல் க்ளோவாலத்தில் வேறு லெவலில் சூப்பராக போட்டாப்புல. ஏன்னு பார்த்தீங்கன்னா சோலோ பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு கஸ்டமர் ரூம் மேட்ச் விளாட்றோம், நார்மலாக ரேங்க்டா இங்கிட்ட அங்கே அடிச்சு பிடிச்சி விளாண்டுலாம். பட் ஒரு கஸ்டம் விளாடும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டம் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா எனிமி அங்கே இருந்திருப்பான் போல், இவர் வேக வேகமாக போய் தொலைவராப்பில் இங்கிட்ட அங்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா புது கே கேரக்டர் பவர் போட்டிருப்பார் போல, வேறு லெவலில் இருக்குது. போட அவ்வளோதான், ஃபோர்த் லெவல் லெஸ்ட்டை விட புதச்சிட்டாப்புல, வேறு லெவல் ஃபுல் டேமேஜ் அங்கே ஃபோர்த் லெவல் லெஸ்ட்டு. பட் இவர்கிட்ட ரிப்பேர் கிட்ட இருந்து அப்டேட் பண்ணிக்காப்புல. தலைவா எங்கள் தலைவா இருந்த நீ வேறு லெவல் பண்ணுறிய, கடலுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டே கம்முன்னு எனக்கு உங்கள் ஃபைட்டே வேணான்ட்டு. இவர் பார்த்தீங்கன்னா ஏதாவது பக்கு கீது ட்ரிக்கை கீது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு உள்ளே போய் பார்க்குறாப்புல. பட் இதுக்குள்ளெல்லாம் போக முடியாதுல, நான் ரேங்க் புஷ் பண்ணும்போது இங்கே தான் வந்து உட்காந்தேன், பட் என்னால் உட்கார முடியல. உண்மையை தான் சொல்கிறேன், போய் சொல்லலை. ஏன்னா ரேங்க் புஷ் அப்லாம் நான் அது மாதிரிலாம் உட்காந்துருக்கேன், பட் ட்ரை பண்ணேன், ஒன்றத்துக்கு வேலைக்கு ஆகல. சரி ரைட், இவர் பார்த்தீங்கன்னா ஃபேக்டரியோட டாப்பில் படுத்துட்டாப்புல. லவ்யங்கிறவர் பார்த்தீங்கன்னா மார்ஷல் ட்ரிக்கில் போயிட்டேன், பம்பி பம்பி போகிறாப்புல எனிமிக்கு இருப்பானான்னு தெரியல. எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா போச்சுனாக்கு வந்துட்டாப்புல. இவர் ரொம்ப நேரமாக இங்கே தான் நின்றுருக்காரு, என்ன பண்ண போகிறான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஸ்னைப்பர் டவர் எனிமி இருக்கான், க்ளோவால் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாப்புல ஒருத்தர், அந்த ஸ்னைப்பர் டவரா எனக்கு வேறு சரியாக தெரியல. நம்ம கைப்பிள்ளைங்க இங்கே தான் இருக்காங்க, இவங்க எல்லாம் பார்க்க தேவையில்ல, அடுத்த ஆளை மாற்றுங்க. நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இவங்க பேரெலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவர் பேர் சந்தீப், இவர் நெக்ஸ்ட் மேட்ச் நாட் அலோட். ஏன் பார்த்தீங்கன்னா டீம் அப்லாம் இல்லைன்னு நம்ம சொல்லியிருந்தோம், பட் இதுலேயும் வந்து டீம் அப் பண்ணிட்டுருக்காங்க. 2K கிட்ஸுங்கிறவரும் கம்மன் உட்காந்துட்டாப்புல போயிட்டு. இவர் பார்த்தீங்கன்னா ஹேங்கர் சைடு இருக்கார். இவர் என்னப்பா க்ளோவால் ப்ரொடியூஸ் பண்ணுவாரா தெரியல என்னன்ட்டு. இவர் எங்கேயும் போய் அடி வாங்கிட்டு வந்திருக்காப்புல.
ஆனால் போங்க என்கிட்ட ஒரு மெடிக்கிட்டும் இல்லை ஒன்றும் இல்லை அங்கே வந்துட்டு நான் எங்கே அடிப்பாங்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து மேலே அங்கெங்கேயே சர்வே பண்ண உட்காண்டாப்புல இவர் பார்த்தீங்கன்னா போடு ஒரு கில்லு வீட்டுக்குள்ளே யாரை விட்டு அடி போட்டு கம்முன்னு உட்காண்டார் போல் டிஜிஎன் கேமிங் அவர் பார்த்தீங்கன்னா கிரேவியார்டு இவர் மார்ஸ் எலக்ட்ரிக்கு போடு இவர் துரத்திட்டு வராப்பில் பிரசாந்த்ங்கிறவரா டிஎன் பிரசாந்த்ங்கிற பார்த்தீங்கன்னா துரத்திட்டு வராப்பில் அநேகமாக இவர் இவருக்கு அவருக்கு தான் ஃபைட் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவர்கிட்ட மெடிக்கிட்டு இருந்திருக்காது அதனால் ஓடி போய் ஒழிஞ்சிட்டாப்பில் பார்ப்போம் இவர் என்ன பண்ணுறாருன்னு. இனிமையை கண்டுபிடிப்பாரா கண்டுபிடிக்க மாட்டாரான்னு வேறு தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை டீம் அப்பா கூட இருக்கலாம் நான் அந்த மாதிரி தான் யோசித்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டு வந்திருக்காப்புல ஸோ அதனால் இருக்க வாய்ப்பு இல்லை. ப்ளூ எஃப்டிங்கிற கில் வேறு வந்துட்டுருக்கு பீக்கில் நிறைய ஃபைட்டு போயிட்டுருக்கு போல் அவரே நம்ம ஆல்ரெடி பீக்கில் தான் பார்த்தோம். சரி விடுங்க அடை பாருங்க மறுபடி ஒரு கில் வருது அவரை தான் மாற்றலாம் அப்படின்னு நினச்சிட்டு இங்கிட்ட அங்கிட்ட மாற்றிட்டுருக்கேன். பட் ஆள் வேறு காணாம போயிட்டாப்பில் சரி ரைட் இவரை பார்த்தா அதுக்குள்ளே இங்கே ரெண்டு போட்டி ஆக்கிட்டாப்பில் வேறு லெவல் காமிக்கிறாப்பில் சரி ஓகே ரைட் ஏடபிள்யூஎம் அண்ட் எம்பி பாட்டி யூஸ் பண்ணுறாரு. ஏடபிள்யூஎம் யூஸ் பண்ணும்போதெல்லாம் லாங் ரேஞ்ச் ஃபைட்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லை என்றால் நம்மளை அடித்து மட்டையாக்கி விடுவார்கள். ஓகே இவர் என்ன 150 உசூர் இருக்குது மெடிட்டு போட்டுட்ருக்காரு 200 உசூரில் அவர் கம்முன்னு மேலே படுத்துட்டாப்பில் போடு இங்கே ஒரு ஃபைட்டு போயிட்டுருக்கு போடு போடு ட்ராக் வச்சா ஹெட் ஷாட் பாடா பாவிகளாக அவ்வளோதான் அதுக்குள்ளே அவர் குளோவில் போட்டாப்பில் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பனண்ட் யார் 2K கிட்ஸாக தான் இருப்பாப்ல ஏன்னா அந்த காஸ்ட்யூம் அப்ளை அவரை தான் பார்த்தோம் நம்ம அவரோட ஹேங்கரில் இருந்த மாதிரி இருந்து பட் எதுக்கு இங்கே வந்தாருன்னு தெரியல. சரி ஓகே ரைட் அவரை தொலைவோம் அவர் தான் 2K கிட்ஸுங்கிறவர் தான் இவர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டாப்அப் பண்ணுவார் போல் ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூமு கன் ஸ்கின்ஸ் எல்லாம் பயங்கரமாக வச்சுருக்காப்புல வேறு லெவலு. இவருக்கு இவரோட வீட்டுக்கு மேலே தான் அந்த எனிமி இருக்கான் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல மெடிக்கல் சுற்றிட்டு இருக்காப்புல. ஏன் பார்த்தீங்கன்னா ஆலோக் இன்னும் ரோல் ரீலோடா அது கண்ணுக்கு தான் ரீலோட சொல்லுவாங்களா சரி ஆலோக் இன்னும் லோட் அவ்வளோ போல் அதனால் பார்த்தீங்கன்னா எப்படியோ மெடிக்கெட்லாம் போட்டுட்டு இருடா நான் எல் ஷேப்புக்கு வந்து ஒன்று பேசிக்கிட்டேன்னு சொல்லிட்டு எல் ஷேப்பில் நிற்கிறாரு என்ன பண்ண போகிறான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எனிமையை பார்த்தாலே ட்ராக் வச்சிருவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. டிகே டீனு அப்படிங்கிறவருக்கும் இவருக்கும் தான் ஃபைட்டு. பட் ஆயில் பேரில் வேறு பக்கத்தில் இருக்கு விவரமாக ஒரு ஆயில் பேரில் உடச்சிட்டாப்பில் நல்லா மைண்டை யோசிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு வெளியே வந்து ஹெட்ஷாட் அடிக்கிறப்பில் இருந்தால் வெளியே வந்து டக்குன்னு ஒரு ஒன் டேப்பை தூக்கி விடுவார் அப்படின்ட்டு தான் நான் எதிர்பார்க்குறேன். பட் என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கே தெரியல. சரி யார் எடுத்தாக போகிறாங்கன்னு இப்போ நம்ம பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஏறுவார் மேலே தான் இருப்பார்னு பார்த்தேன் அவர் ஆல்ரெடி பேக் அடிச்சிட்டார் போல் எனக்கே தெரியல என்னடா அது எனிமி மேலே இருக்கான் இவர் எங்கேயோ ஓடுறாரு அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அப்புறம் தான் தெரியுது நம்மளோட நல்லா வாட்ச் பண்ணியிருக்காப்புல அந்த 2K கிட்ஸை இவர் பார்த்தீங்கன்னா பேக் அடிச்சு போயிட்டாப்ல நீ ஆவாத ரத்தல நான் உனக்கு கடைசி சோனில் பார்த்துக்கிறேன் எனக்கு தான் போயான்ட்டு அவர் கிளம்பிட்டாரு. இவர் பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கிறதுக்கு பார்க்குறாப்புல பட் எனக்கு தெரிஞ்சு அவர் நல்லா ஃபுல்லாக பேக் எடுத்துருப்பா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன் பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி பேக் எடுக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னைங்கிற ஒரு ரிம்னாமில் இருக்காப்புல ஆல்ரெடி ரிம்னாமில் ரெண்டு பேர் இருந்தாங்க அந்த வீட்டில் ஒருத்தன் அங்கிட்ட ஒருத்த காட்டுக்குள்ள மாதிரி ஒருத்தர் உட்காந்துருந்தா போடு பாம்பில் 173 போயிடுச்சு ரவுடி 2Kங்கிற ஒரு பாம்பு போட்டாப்புல ஆப்பரண்ட் வேறு யாருன்னு தெரியல பாம்பு வேறு நம்ம நல்ல லாங்கில் வச்சு போடுறாரு. பட் என்ன பண்ணுறது குக் பண்ணி போட்டால் கொஞ்சம் அவ்வளோ தூரம் விசிறாப்பில் குக் பண்ண அடுத்து செகண்டே விசிறணும் அப்போ தான் போகும். பட் வேலைக்கு ஆகல இந்த இடத்துல ஒரு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் ஃபைட்டு போயிட்டு இருந்தது அதை முடிச்சுட்டு இங்கே வந்தால் இங்கே ஏதோ க்ளோவல் போட்டு நின்றுட்டு இருக்காப்புல எனிமி வேறு எங்கே இருக்கான்னு தெரியல. ஆப்பனண்ட்டை தொலைவுனே பட் ஆப்பனண்ட் கிடைக்கல இதில் வேறு ஃபைட்டு மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஆப்பனண்ட் மரத்தில் தான் நிற்கிறாப்புல போடு வேறு லெவல் க்ளோவால் எனிமிக்கு பார்த்திங்கன்னா எங்கிட்ட வரவேனே தெரியும் போடு வேறு லெவல் எனக்கு தெரிஞ்சு செத்து போயிடுவார்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி பாதி குறைஞ்சி போச்சு அட்டா பாவிகளா சா நான் நினச்சது அப்படியே நடக்காமல் போயிடுச்சு. சரி ஓகே ரைட் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அடிச்சு விட்டாப்புல ஏதாவது ஒரு ஷார்ட் கேன் ஸ்கின் வச்சுருக்கு அடிச்சு விட்டாப்புல இல்லைன்னா நான் அடிச்சுட்டு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பனண்டோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் அதே ஸ்னைப்பரில் கம்மன் உக்காண்டாப்புல இவர் பார்த்தீங்கன்னா பிளான்டேஷனுக்கு மேலே கட்டுன்னு சுட்டு வாக்கு அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் உட்காந்துருக்காப்புல ஏதோ ஒரு குட்டி வீட்டுக்குள்ளே பாவிகளா டீம் அப்பா பண்ணுறீங்க அப்படின்னு தான் நானும் நினச்சேன். ஏன்னா இவர் இப்படி உக்கா இவர் நேராக ஓடி வரதை பார்த்துட்டு ஏதோ அடிக்காமலே இருந்தாரா நானும் டீம் அப்பும் தான் நினச்சேன். அப்புறம் தான் தெரியுது யாருடா டீம் அப்பும் போடுற அடி அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் பறந்து பறந்து அடிக்கிறாப்புல ஒரு ஷார்ட் ரேஞ்சு கூட கிடையாது வேறு லெவல் காமிக்கிறாப்புல சூப்பர் போட் ட்ராகன் மங்கி ஸ்டைல்லாம் போடுறாப்புல வேறு லெவலு. இவர் பார்த்தீங்கன்னா க்ளோவால் ப்ரொடியூஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். சென்டர் ஜோனை பிடிச்சி உட்காந்துருக்காப்புல க்ளோவால் பெட் இல்லை போல் கீழே எல்லாம் க்ளோவால் காணாம் ஓகே இதில் ஓகே தோலை ஓகே 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 போங்க போங்க வேறு லெவலு. ஆர் 2K முகேஷ்ங்கிற பார்த்தீங்கன்னா கட்டாட்டு உள்ளே இருக்காப்புல அடி போச்சுனாக்கில் இருந்தார் பீக்கில் இருந்தார் இப்போ கட்டாட்டு வந்துட்டாப்புல. லவ்யூங்கிறவர் பார்த்தீங்கன்னா மார்ஸ் எலக்ட்ரிக்கு போனாப்புல பிங்கிங்கே வந்துட்டாப்புல. பாலாங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஓ மை காட் இந்த வீட்டில் ஒருத்தர் இருந்து அப்படியே உட்காந்துருந்தார் இவர் என்ன பண்ண போகிறார் இங்கிட்ட அங்கிட்டு சுற்றிட்டு இருக்காப்புல. சரி ரைட் இவர் பார்த்தீங்கன்னா பழங்காலமாக ஃபேக்ட்ரியிலே படுத்து கிடக்கிறாப்புல ஜோன் முடிஞ்சுன்னா ஆட்ரா போட்டு வருவார் போல இவர் ரேங்க் மேட்ச் நினச்சிட்டாரா இல்லை என்ன பண்ணுறாருன்னு வேறு எனக்கே தெரியல சத்தியமாக அவர் என்ன மைண்ட் செட்டில் வந்திருக்காருன்ட்டு. இவர் பார்த்தீங்கன்னா காலங்காலமாக பீக்கிலே தான் சுற்றிட்டு இருக்காப்புல என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ஏன்னா இந்த வீட்டில் யாருமே இல்லை வேறு பக்கம் போய் அட்டாக்கிங் எடுக்கலாம் பட் என்ன பண்ணுறது நம்மளோட சொந்த ஏரியானா அங்கேயே உட்காந்துட்டு போல என்னையாது இனிமையான தான் நானும் நினச்சேன் ஏன்னா இனிமே அப்படியே நிற்கிறான் தான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அது ஒரு சாதாரண ஒரு ட்ரீனா எனக்கு வேறு வாயில் வரல அது என்னன்னே தெரியல எனக்கு. பட் அதை உடச்சா என்னமோ எடுத்துக்கலாங்கிறாங்க அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நான் பார்க்குறதே கிடையாது இப்போல்லாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் புஷ் பண்ணுறப்ப தான் அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்தது அதனால் அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டேன். கீழேருந்து பொறுக்கே கிட்டத்தட்ட 1000 சேர்த்துட்டாதான் 1000 சேர்த்து அதெல்லாம் வாங்கிவிட்டாச்சு அது நீங்களும் சேர்த்து வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே எனிமி இருக்கானா அப்படின்னு நானும் பார்க்குறேன். ஆல்ரெடி அங்கே ரெண்டு பேர் ஃபைட் எடுத்தாங்க பேக்கும் எடுத்துட்டாங்க இவரதுக்கு அங்கே ஸ்கோப் போட்டு பார்க்குறாப்புல
அட்வான்ஸ் செக்கிங் தான் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெக்கில் இருக்கும், ஸோ நமக்கு அவ்வளோக்கா தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறதை நம்ம பார்த்தாலும் நிறைய பேர் ஜோனில் மாட்டியே வந்துட்டுருக்காங்க. போடு அந்த கோல்டன் வந்து உடச்சிட்டு இருக்காப்புல அவர் பாருங்கள், லெஃப்ட் சைடு ரைட் சைடு குளோவால் கிடக்கு, இவர் குளோவால் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காப்புல. இவர் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஜோன் வந்துட்டு இருக்காப்புல. இந்த சைடு ஏதாவது எனிமி இருந்தானா எனக்கு வேறு சட்டனாக மறந்து போச்சு, வேறு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தர் உட்காந்து இந்த வீடு இல்லையா, இந்த வீடு இல்லை அதுக்கு அங்கிட்டு இருக்கிற இடத்துல உட்காந்துருக்கேன். போடு வேறு லெவல் அவர் பாருங்கள், மேலே இந்த ஸ்கோப் போட்டுட்டு இருந்தவர் இவரை தான் பார்த்துட்டு இருப்பார் போல். ஆல்ரெடி இந்த பொண்ணை பார்த்துட்டார் போல் டிஜிஎன் கேமிங்கிறவரை, அதனால தான் ஸ்கோப் போட்டு பார்த்துருப்பார் போல். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் இப்போ இவரை தொலைவி ஆகணும் கண்டிப்பாக. இவரப்பா பீமா சக்கியில் ஜோனில் உட்காந்துட்டாப்ல வேறு லெவலில். இவர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஜோன் போவே இல்லை, மேலே இருக்கிறவர் இவரை பார்த்துட்டாரா இல்லை இவர் மேலே இருக்கிறவர் கண்டிப்பாக பார்த்துட்டாரு, மேலே இருக்கிறவர் கீழே இருக்கிறவங்களை பார்த்தாங்களான்னு தெரியல. இவர் பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு இவங்க சந்திப்புங்கிற போல ரொம்பவே கஷ்டம் தான். பட் இவர் தான் டீம் அப் கேஸு. நெக்ஸ்ட் டைம் எல்லாரும் உள்ளே வந்தால் இந்த பேரை ஞாபகப்படுத்துங்க, ஏன்னா ஒரு சிலத்தில் மறந்துருக்கலாம், நீங்கள் ஞாபகப்படுத்துகிற பொறுத்தா இருக்குது. ஓகே, அவர் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் படுத்திருந்தோம், படக்குனு கீழே கூச்சு பாதி மெடிக்கிட்ட போட்டு மெடிக்கிட்டு இல்லை வேறு அவர்கிட்ட ஏதாவது ஒன்று பண்ணி ஏற்றிடுவார்னு நினைக்கிறேன். இவர் என்ன கார்லாம் ஸ்கோப் போட்டு பார்த்துட்டு இருக்காப்புல, போர் அடிக்கிறது போல இவருக்கு, அதனால் இங்கே உட்காந்து விளாண்டுட்டு இருக்காப்புல. உள்ள தலை இறங்கி உள்ள போடுதலை எனிமையை அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கிட்டு வந்தாச்சு. இவர் பார்த்தீங்கன்னா எதுக்கு நமக்கு வம்புதும்புன்னு பேக் எடுக்க பார்த்தாப்புல, பட் இங்கேயும் எனிமி இருக்கான், என்ன பண்ண போகிறான்னு வேறு தெரியல. ஜஸ்ட் மிஸ் குளோவால் மட்டும் போலேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியோ லைட்டாக இங்கிட்ட அங்கிட்டும் குறி திரும்பியிருந்தாலே ஹெட் விழுந்துடும், ஏன்னா டவுனாக வேறு இருக்காப்புல இவர். என்ன பண்ண போகிறாருன்னு வேறு தெரியல. போடு ரெக்கையெல்லாம் பறக்குது, அப்படியே பறந்து போய் அடிப்பாருன்னு தான் நினைக்கிறேன். பட் பாப்போம் என்ன பண்ணுறான்ட்டு. அலைவு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜோனு, அலைவு 19 இருக்குது, வேறு லெவலில் போயிட்டுருக்குது இந்த மேட்ச். இந்த மேட்சை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்ததில்லை, இந்த மேட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பர்ஃபெக்டாக விளாண்டாங்க, சூப்பராக விளாண்டாங்க, ஜோனை கரெக்டாக வர விட்டு வேறு லெவலில் விளாண்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டீம் அப் மட்டும்தான் இருந்தது, பட் அந்த டீம் அப்போ நம்ம கண்டுக்க வேணாம். நெக்ஸ்ட் மேட்ச் அலோடு கிடையாது, யார் யாருன்னு எனக்கு தெரியும். ஓகேவா, ஓகே ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி அப்படி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க. நம்ம பார்த்தீங்கன்னா என்ன 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறது 25 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் இருக்குது. தலை ரைட்டில் அடரா லெஃப்டில் தலை போடுதில் போட அழுத்தி பிடி தான், அழுத்தி பிடி பூயா அடி தான். அங்கே பாருங்கள் அந்த எம்பி பாட்டியோட பவர் என்னன்னா டேமேஜ் டபுள் ரேஞ்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சி அழுத்திட்டாப்பில் வேறு லெவலில் போடு, வேறு லெவலில் அழுத்தி பிடிச்சிட்டா அப்புறம் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த சைடு சுற்றிட்டு வருவார் எனக்கு நல்லா தெரியும். பட் இவர் அடிக்காமல் நிப்பாருன்னெலாம் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப அலர்ட்டாக நிற்பார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் என்ன பண்ணுறது, அவர் பார்த்தீங்கன்னா M10 வச்சு லாங்கிலே ஒரு அடியை போட்டாப்பில் கொஞ்சம் காட்டி கொடுத்துட்டாப்புல அவர் அவரே, அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. சரி ரைட்டு, இவர் பார்த்தீங்கன்னா இவருக்கு ரைட்டில் எனிமி இருக்கான் லெஃப்ட்டில் எனிமி இருக்கான், எங்கடா நான் இறங்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இவருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா 4 கிலோ அடிச்சிருக்காருப்பா மனுஷன், பாருங்கன்னா பீக்லேயே தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காப்புல, பீக்லேயே தான் எல்லா நேரமும் சுற்றிட்டு இருக்காரு. பட் என்ன பண்ணுறது, பீக்லேயே தான் இவருக்கு ஜோன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாரு, இங்கேயும் ஒரு கில்லு போட்டிருப்பாரு போல். ஆல்ரெடி அங்கே 2 லூட் பாக்ஸ் கடந்தது, இந்த லூட் பாக்ஸ் தான் என்னையா கன்னு இது, ஓய் சத்தியமாக தெரியலையே அது என்ன கண்ணுன்னு. ஓ இன்குபேட்டரிய எக்ஸமேட்டு போல இது, நான் சடனாக பார்த்தோன்னே எனக்கு தெரியவே இல்லை. சரி ஏதோ புது கண்ணு தான், ஃப்ரீ ஸ்கின்னு தான் நான் நினச்சிருந்தேன் பச்சை கலரை பார்த்தோன்னே, அப்போ தான் தெரியுது இன்குபேட்டர் M10 போடு ஓஸ்டிக்கில்லா இல்லை இவருக்கு இல்லான்னு வேறு தெரியல. பட் ரொம்ப நேரமாக அடிச்சிருந்துருப்பார், இவரோட கில்லாக தான் இருந்திருக்கும், ராயல் SPங்கிறவரோட கில்லாக தான் இருந்திருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா மேலே இது மேலே உட்காந்துருந்தார், ஆப்போனண்ட்டில் டிஜிஎன் கேமிங் அப்படிங்கிறவர் அங்கே ஃபைட் எடுத்தார், அங்கே ஒரு கிராஸ் ஃபயரை போட்டிருக்கலாம் பட் அவர் போக கிடையாது. ரொம்ப நேரமாக இங்கேயே கம்மன் உட்காந்துட்டாப்புல. இவருக்கு பார்த்தீங்கன்னா அட்டி வேறு லெவலில் போட்டான் எப்பா பாருங்கள், அது ஒரு ஹெட் ஷாட் தான் போட்டிருக்காங்க, யாரோ ஒருத்தர் ஏறி வராங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆகா இவரா, இவரை தான் நமக்கு தெரியாமல் இருக்குதா, போடு போட்டுருதலை எப்படியாவது. இவர் பார்த்தீங்கன்னா அவரோட குளோவலில் போய் கவர் எடுத்துக்கலாம், அழுத்தி பிடி அழுத்தி பிடினு அழுத்தி பிடிச்சிட்டாப்புல. பட் என்ன பண்ணுறது, அழுத்தி பிடிச்சது எனிமி நவுந்துட்டான். பட் இவர் அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டே போகும், எனிமி மண்டை காட்டி அடிச்சு விட்டாப்புல, வேறு லெவலில் அடிச்சிட்டாரு. இவர் பார்த்தீங்கன்னா மெடிக்கிட்டே போடலையப்பா, குளோவலை அட குளோவாலுங்கிற இன்னியில் சுற்றி எழுத்து ஏற்றிட்டாப்புல, இன்னியில் நிறைய வச்சுருப்பார் போல். சாரி ப்ரோ டிஎன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா பீமா சக்கியில் உள்ளே பூந்தாப்புல. இவர் ரொம்ப நேரமாக இங்கேயே உட்காந்துருந்தார், அவருக்கும் கரெக்டாக ஜோன் அமைஞ்சிருக்கும்னு நினச்சேன். பட் இவருக்கு ஜோன் அமையல கரெக்டாக, இன்னும் ஒரு ஸ்னைப்பர் டவர் தள்ளி போய் உட்காந்தாருனா கரெக்டாக அவருக்கு ஜோன் அமைஞ்சிரும். முகேஷ்ங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு நவந்தே தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, மேல் சைடு தான் போய் ஆகணும். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரஷரில் யார் இருக்காங்கன்னா ப்ளூ எஃப்டிங்கிறவர் ரஷ் பண்ணிட்டு இருக்காப்புல, அவர் எனக்கு தெரிஞ்சு கீழே போயிருப்பார். விக்னேஷ்ங்கிறவர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபேக்ட்ரி மேலே படுத்திருந்தார் இவர் தான் போல். இவர் பார்த்தீங்கன்னா இன்னமும் மெடிக்கேட் போடாமலே இருக்கார். பட் இவரும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கப்பல, ரொம்ப நேரமாக இங்கே தான் இருக்கார், இங்கிட்டே ஆனால் அது வருமா நம்ம போட்டுக்கலான்ட்டு. பட் இவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டாரு, அங்கிட்டு ப்ளூ எஃப்டிங்கிற ஒரு கில்லு வருது, அகில்ங்கிறவர் ப்ளூ எஃப்டியை கில் பண்ணிட்டாரு. அங்கே ஆல்ரெடி ஃபைட்டு போயிட்டு இருந்திருக்கும் போல, அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஓகே ரைட், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துல உட்காந்துட்டாங்க வேறு லெவலில். இவர் பார்த்தீங்கன்னா கே கேரக்டர் பவர் ஆல்வேஸ் ஆக்டிவேட்டில் வச்சிருப்பார் போல். ஓ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேர் போல், கிராஸ் ஃபயரில் தான் அங்கே செத்து போயிட்டார் போல். ஆப்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யார் யாருன்னா அகில் அண்டு
ப்ளூ எஃப்டிங்கிறவருக்கும் ஃபைட் வந்தது. பட் ரெண்டு பேத்துல ப்ளூ எஃப்டிங்கிற டெத் ஆகிட்டாப்பில் கீழே கில்லு காமிச்சிது. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அகிலா தான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. அப்படி அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஃபயருக்கு உள்ளே வந்துட்டார் போல். பட் இவருக்கும் அவருக்கும் தான் ஃபயர் போக போகுது. அவர் பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு போகாமல் எங்கே போய் அவங்க கவர் எடுத்துட்டாப்பில் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ஓகே ரைட், இந்த இதாக பாருங்கள் அவர் பார்த்தீங்கன்னா இவர் பேர் வேறு, இவர் பேர் என்ன விட்டுங்கிறவர், அவர் பேர் பார்த்தீங்கன்னா அடடா அவர் பேர் அதுக்குள்ளே மறந்து போயிட்டேன். முன்னாடி பார்த்துருப்பீங்க, ரெண்டு பேரையும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக் இவங்களை விளையாட விடாமல் பண்ணி போடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் டீம் அப் பண்ணது யாருக்கும் தெரியாது. ஏன்னா இவங்க டீம் அப் பண்ணவங்க கடைசியில் வந்து பிரிஞ்சு செத்து போயிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச் நாட் அலோடட். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீம் அந்த இடத்துல கிராஸ் ஃபயருக்கு வந்தார் பார்த்தீங்கன்னா ஒருத்தர், அவர் தான் இப்போதைக்கு உசுரோன் இருக்காரு. இவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ஆப்போனண்ட்ல வேறு முகேஷ்ங்கிறவரும் டஃப் கொடுத்துட்டு இருக்காப்புல. இவர் எனக்கு தெரிஞ்சு பேனை பின்னாடி வச்சுட்டு ரைட்டில் இருக்கிற ஜிப்லைனை பிடிச்சா ஜோன் எடுத்துடலாம். பட் நான் சொன்னதை தான் கரெக்டாக பண்ணுறாரு. பட் எல்லாத்தையுமே லேட் பிக்கப்பில் பண்ணிட்டாரு. என்ன லேட் பிக்கப்னா பேனை எடுத்த உடனே பின்னாடி வச்சுருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு இன்னியில் ஓட ஓட சுற்றி இருக்கணும். அதை பண்ணல. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட ப்ரைஸ் எலிமினேட்டட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சின்னதாக இது ஒரு இடத்துல நாலாவது ஜோன்னு நினைக்கிறேன். அளவு பார்த்தீங்கன்னா 10 பேர் இருக்காங்க. ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு மூலையில் அடிக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறேன்னே தெரில. எல்லா பக்கமும் புல்லட்டு போயிட்டுருக்கு. ஃபேக்ட்ரி மேலே படுத்திருந்தவரை தான் நினைக்கிறேன் அந்த டெட் விக்னேஷ்ங்கிற கில் வருது. அவர் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி மேலே குரூஸ் எடுத்துருந்தாப்பில். பட் அவுட்டு அதிகமாக லூட்டே இருக்காது. வேறு லெவல் காமிக்கிறாருப்பா மனுஷன். ஒரு டைம் கூட இன்னும் ஃபுல் ஹெல்த்து கூட அந்த மனுஷன் ஏற்றிருக்க மாட்டாப்பில. வேறு லெவல் போட்டுதில் அடியை போட்டு ட்ராக் வச்சு விட எங்கப்பா எனிமையை காணாம் போட்டு போட்டு ஸ்கோப்பு கழட்டி கழட்டி அடிக்கிறாப்பில். பட் எனிமிக்கு அவ்வளோக்கா டேமேஜில் விலை கிடையாது. இவரோட டீம் அப் கேஸ் எங்கே போனார்னு வேறு தெரியல. சரி விடுங்க, டீம் அப் கேஸ் செத்து போயிட்டார் போல. டீம் அப் பண்ணால் எப்பயுமே நடக்காது. இருந்தால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வரலாற்றில் ஒரு 10 கஷ்டம் போட்டிருக்கோம்னா டீம் அப் பண்ணவங்க யாரும் ஜெயிச்சது கிடையாது. போடு வேறு லெவல். ஏகே என்னப்பா இவ்வளோ அடி அடிக்குது, வேறு லெவலில் போட்டாப்பில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்டர் ஜோனில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஜோனோட டாப் கார்னரில் ஒருத்தர் இருக்காப்பில். இப்போ முகேஷ்ங்கிற பார்த்தீங்கன்னா அந்த எல் ஷேப்புக்கு வரப்போறாரு. அதோட எல் ஷேப்புங்கிற எல் ஷேப் விட்டு கீழே இருந்து அந்த க்ரீன் ஹவுஸ் போகிறாப்பில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த க்ரீன் ஹவுஸில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. என்ன பண்ண போகிறாங்கன்னு வேறு எனக்கே தெரியல. ஏன்னா க்ரீன் ஹவுஸில் சாரி ப்ரோங்கிற ஒரு உட்காந்துருக்காரு. மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவருக்கு தான் நல்ல ஜோன் ப்ராஃபிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்காரு. ஓப்பன்லேயே இருக்காப்பில. சரி யார் வந்தாலும் சரி அடிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் பிளேஸ்லேயே சுற்றிட்டு இருக்காரு. ஏன்னா மேலே தான் ஜோனு, யார் வந்தாலும் க்ளோவல் போட்டு கவர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் சுற்றிட்டு இருக்காரு போல். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் மூணு கில்லு, இவர் 2 கில்லு எடுத்திருக்காரு. அளவு பார்த்தீங்கன்னா 8 பேர் இருக்காங்க. வேறு லெவல் மேட்ச். இந்த மாதிரி ஜோன்லாம் 8 பேர் இதுவரைக்கும் இருந்ததே கிடையாது. 4 பேர் 3 பேர் தான் இருந்திருக்காங்க. வேறு லெவலில் போயிட்டுருக்கு மேட்ச். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே இவர் ரொம்ப நேரம் இருந்திருப்பார் போல. உள்ளே வந்து திரும்பி பார்த்தா ஒருத்தர் உட்காந்துருக்கான். ஒரு அழுத்தி புடியை போட்டாப்பில் ஆளதான் எம்பி பாட்டி 32 புல்லட்டு வச்சு அழுத்திட்டாப்பில். வேறு லெவலில் மேலே இருந்தவர் பார்த்தீங்கன்னா மேலேருந்து யாரோ ஒரு ஆள் அடிச்சுக்கிட்டார் போல். அவர் வேறு லெவலில் கில் எடுத்துட்டார். எனக்கு தெரிஞ்சு இவர் தான் ஜெயிப்பார் நினச்சேன். பார்த்தீங்கன்னா இவருக்கு சென்டர் ஜோனு. மேக்ஸிமம் ஜோன் வரது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால நான் இவருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஜோன் இருக்குது, மேலேயே உட்காந்து நடிப்பாருன்னு நினச்சேன். ஓமே காட், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டே தலைவா. என்ன தலைவா, மேலே ஆள் இருக்கா, நீ பாட்டு நேராக ஓடி போய் மண்டையை காமிச்சிட்ட. அதனால பார்த்தீங்கன்னா மண்டலே ஒரு அடியை போட்டாப்பில் அவர் ஹெல்மெட்லாம் காணாமல் போச்சு. இங்கே எதாப்பா உட்காந்துருக்காங்க வேறு லெவல் தலை. நான் பார்த்துட்டேன் டீம் அப்போ அங்கே சைடில் உட்காந்துற. பட் நீ நான் பார்த்தோன்னே படக்குன்னு ஸ்க்ரீனை திருப்பிக்கிட்டே பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் நான் பார்த்துட்டேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் மேட்ச் விளாட முடியாது. ஓகே ரைட், இதோட நான் 3 டைம் சொல்லிவிட்டேன். உங்களுக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச டீம் அப் பண்ணிங்கன்னா, தெரியாமல் டீம் அப் பண்ணிங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் டீம் அப் பண்ணக்கூடாது. உங்களை இன்விடேஷன் பண்ணவங்களுக்கும் சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஓகே ரைட், இவர் பார்த்தீங்கன்னா எமௌண்ட் போட்டுக்கிட்டே மெடிக்கிட்டு சுற்றுறா இருப்பான் மனுஷன். என்னப்பா அது மெடிக்கிட்டு சுற்றிக்கிட்டே நான் விடுறாப்புல. இதோ உங்கள் பாருங்கள் நம்ம கரீனாவோட பக்கெல்லாம் எப்படி வேறு லெவலில் போயிட்டுருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அலைவு 5 இருக்குது, வேறு லெவல். லாஸ்ட் ஜோனில் 5 அலைவு. ஸ்னைப்பர் டவரில் ஒருத்தர் இருக்காப்புல, லெஃப்ட் சைடு ஒருத்தர். எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ராக் வச்சாலும் வேறு லெவல் தலை. நீ வேறு லெவலில் குளோவல் போட்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் உனக்கெல்லாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலே அங்கே அடிச்சிட்டு இருந்தவங்க குளோவல் எடுத்துனாப்புல. இவர் அடித்த உடனே இவருக்கும் ஜஸ்ட்டில் குளோவல் எடுத்துட்டாப்புல. இப்போ இவர் தப்பு பண்ணது என்னென்னா லாங் குளோவல் போடவே இல்லை அந்த இடத்துல. அதனால் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கொஞ்சம் லோவாயிருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே ஒருத்தர் இருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு யாராவது ஒருத்தர் இவர் சமாளித்தா மட்டுமே எல்லாத்தையும் அடிக்க முடியும். ஆப்போனன்ட் லேவர் இருக்காரா இந்த மாதிரி சுச்சுவேஷனில். மேலேருந்து பாருங்கள், அவர் பாம் கொடுத்து ப்ரெஷர் பண்ணுறாப்புல. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கிரனேடில் பார்த்தீங்கன்னா அந்த பிட்டுங்கிறவரை கில் எடுத்துறாப்புல. டீம் அப் கேஸ் ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாருமே சோலா தான். ஸ்னைப்பர் டவரில் ஒருத்தர், மேலே ஒருத்தர், நடுவில் பார்த்தீங்கன்னா இவர் மாட்டிக்கிட்டாப்புல. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதில் யாருக்கு அதிக ப்ரெஷர் இருக்குன்னா மேலே இருக்கிறவங்க தான் இருக்கும்னு நினச்சேன். பட் என்ன பண்ணுறது, மேலே இருக்கிற கீழே வச்சு வேறு லெவலில் குளோ எழுத்திட்டாப்புல. பட் இப்போ என்னன்னா இவர் பாம் பாருங்க தூக்கி வாரி விசிறாப்புல. எனக்கு தெரிஞ்சு இவர் தான் போய் அடிப்பார்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா பாம் எல்லாமே கரெக்டாக போச்சு. பட் இவரோட அன்லக்கி மூமெண்ட்டு, ஒரு டேமேஜ் கூட அந்த பாம்பில் வர கிடையாது. போடு தகிட வேறு லெவலில் மேட்ச் போகுதப்பா. அங்கே பாருங்கள், அவங்க ரெண்டு பேரும் ஃபைட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வேறு ஜோனில் மாட்டிட்டார் முகேஷ்ங்கிறவர். இவரும் முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது ஒன்று வந்துடணுண்டான்ட்டு வந்துட்டே இருக்கு. போடு வேறு லெவல் டேமேஜ். இவருக்கு வேறு ஹெல்த் கம்மியாக இருக்குது, அவருக்கு நல்ல ஹெல்த் இருக்குது. இவர் வேறு ஜோனில் வேறு ஒரு அடியை வாங்கிட்டாப்புல. போடு அடி போடு வேறு லெவலில் ஹெச்ஆர் போட்டாருப்பா. வேறு லெவல் தான் சொல்லியானும் கடைசியில் எப்படியே போய் அடிச்சு
வெறித்தனம் காமிச்சாப்புல டெவில் கேம் நம்ம கில்டில் இருந்து அடிச்சிருக்காரு போல. சூப்பர் சூப்பர் வேற லெவலில். நான் எல்லாம் எங்கள் கில்டு பிளேயர் மட்டும் கூப்பிட கிடையாது, எல்லாரும் பொதுவாக ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தேன், எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணி எல்லாரும் ஃபன் பண்ணாங்க, வேற லெவல் காமிச்சாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் சண்டே நடக்கும். இதுக்கப்புறம் என்ன மாதிரி கண்டென்ட் போகலான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு 20 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது, அதை ஃபஸ்ட்டாக பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்துக்கலாம். தேங்க்யூ கைஸ், பை பை.